என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக டென்ட் ஹவுஸில் போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ண ரொம்ப நாள் ஆசை. நான் நிறைய வீடியோஸ் கார்ட்டூன்ஸில் பார்க்குறாள். ஸோ எனக்கு டென்ட் ஹவுஸ் போகணும் டென்ட் ஹவுஸ் போகணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக. ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏற்கனவே நாங்கள் வந்து கொசுவலை வாங்கி வச்சுருந்தோம். பிகாஸ் அந்த மழைக்காலம் தான் நிறைய கொசுவாக இருக்கும்னு சொல்லிட்டு கொசுவலை வாங்கி வச்சுருந்தேன். இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 300 to 400 ரேஞ்சில் தான் இருந்துச்சு மீஷோவில். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா விரிச்சிங்கன்னா அது ஒரு டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே வச்சு நம்ம ஒரு டென்ட் ஹவுஸ் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், அந்த கொசு வலையை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு வேதிக்காட்டை கேட்டேன், என்ன பண்ண போகிறோம்னு கேட்டதுக்கு வேதிக்கா நம்ம டென்ட் ஹவுஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஸோ டென்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் வந்து அந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா கீழே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து நல்லா மேலாம் வச்சாச்சு. ஸோ கீழே நல்லா பெருக்கியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த கொசு வலையை விரிக்க போகிறோம். கொசுவலை அழகாக விரித்தா ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். ஸோ கொசுவலை அழகாக விரித்து போகிறோம். ஆனால் இது ஒரு ஆளாக விரிக்க முடியாது, ரெண்டு நாள் பிரித்தா தான் கரெக்டாக ஷேப்புக்கு வரும். ஸோ வேதிகா வந்து என்னோடய ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டேன் வேதிகாவை. ஸோ அழகாக விரித்தோம், அழகாக டென்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த கொசுவலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 மெம்பர்ஸ் படுக்கலாம். இப்போ குழந்தைங்கன்னா வந்துட்டு 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க கூட படுக்கலாம். அவ்வளோ பெருசாக இருக்கும் இது, ஒரு வீடு மாதிரி இருக்கும். இல்லை அழகாக ரெண்டு சைடு வந்து ஜிப் வச்சு லாக் கொடுத்துருப்பாங்க நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கு. அழகாக இருக்கும். வேதிகா வந்து நடுவில் மாட்டிக்கிட்டான். ஸோ அவளால் எப்படி வெளியே வருதுன்னு தெரில. நான் போய் எடுத்து விட்டேன், அப்புறமே தான் வந்தா வேதிகா. அது ஃபோல்ட் ஆகிருந்து பாருங்கள், உள்ளே போயிட்டாவ எப்படி வருதுன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் அழகாக பிரிச்சிட்டேன் அந்த கொசு வலையை வேதிகாவோட ஹெல்ப்போட. இது மீஷோவில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் வேறு, வேதிகா நிறைய கலர்ஸ் விற்கிது. இந்த ஒயிட் மட்டும் வராமல் பிங்க், ரெட், ஆரஞ்ச், எனக்கு இந்த ப்ளூன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ப்ளூ பீடிங்ஸோடு இருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டேன் வேதிகாவும் அது ரொம்ப பிடிச்சிது. பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி டென்ட் மாதிரி இருக்கா அழகாக. ஸோ உள்ளே வந்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டு ஒரு போர்வையை போட்டுட்டோம். போர்வையை நல்லா பெட் மாதிரி பண்ணி போர்வையை உள்ளே போட்டுட்டு சுற்றி தலகாணி வச்சு வேதிகா அரேஞ்ச் பண்ணி ஏதோ அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அழகாக அவளுக்கு பிடிச்சிருந்தது. ஹை டென்ட் ஹவுஸ்ன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா அழகாக. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவளுக்கு ஒரு டென்ட் ஸ்டே வந்துட்டு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாள். அவளை கூட்டிகிட்டு போன ஒரு நாளாச்சு இந்த மாதிரி டென்ட் ஸ்டேக்கு. நான் சொன்ன மாதிரியே பெட்ஷீட் விரிச்சாச்சு. வேதிகா போய் எல்லா ரூமில் இருக்க தலைகாணி கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு சுற்றி தலைகாணி மாதிரி பார்டர் போட்டுட்டா. நல்ல அவளுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிட்டு டாய்ஸ்க்கும் ரெண்டு தலைகாணி போட்டுட்டா அதில் படுத்துக்கிட்டா. அம்மே டென்ட் ஸ்டேனா இருட்டாக இருக்கணுமேனு சொன்னால், ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் பீச்சுக்கு போகும்போது ரெண்டு லைட் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த லைட் வச்சு லைட் இது பண்ணிவிட்டு அது ஒரு சமயம் ஒரு கேண்டில் லைட் எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. இப்போ வேதிகாவுக்கு வந்து டிஃபன் ஊற்றியாச்சு. ஸோ நம்ம உள்ளே டென்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ வேதிகா அதை வச்சுட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். உள்ளே போனால் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு பாட்டில் லாம்ப் வச்சுட்டு படுத்துட்டு இருந்தாங்க அந்த மேடம். பார்க்கறதுக்கே நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. அந்த மேடம்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட் போய் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கு அதுலேருந்து தான் ஏஞ்சி போனாவ. அதுலேயே தூங்கிட்டாம என்ஜாய் பண்ணாவ கூட சேர்ந்துக்கிட்டு. அதனால தான் சொன்னேன் இல்லையா, பெரியவங்கனா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு குட்டி பசங்க தூங்கலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ நானும் தூங்கிக்கிட்டோம். எப்படி இருக்கு வேதிகா? ஜாலியாக இருக்க, சூப்பராக இருக்க. பெட்ஷீட் போட்டு தலகணி வச்சு படுத்தாச்சு. ஹாய் சொல் வேதிகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க வேக்கப் பிகே ஃபேமிலி. பாரு மாமா, இங்க வே மாமா பேச. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹவுஸ். சொல்லு சொல்லு, நீ சொல்லு ஃபர்ஸ்ட் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் பண்ணுங்க. பை பை, அடுத்த வீடியோ சந்திக்கிறோம்.